இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையா வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பக்கத்து வீட்டுக்காரனுடன் ஏற்பட்ட தகாத உறவால் தன்னுடைய கணவனை கொலை செய்ய தூண்டிய மனைவியை போலீசார் தற்போது கைது செய்திருக்கிறார்கள். கர்நாடகா உடுப்பி மாவட்டம் ஒசூரு என்கின்ற ஊரில் வசிக்கும் தம்பதிகள் நவீன் நாயக் பிரியா. கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக இரண்டு பேரும் ஒரே வீட்டில் தனித்தனியாக வாழ்ந்து வருகிறார்கள். இதனை பக்கத்து வீட்டில் வசித்து வந்த கௌதம் என்கின்ற நபர் நோட்டமிட்டுள்ளார். பின்னர் கௌதம் விரித்த காதல் வலையில் பிரியா சிக்கியிருக்கிறார். இதனால் இவர்களுடைய உறவு படுக்கையறை வரைக்கும் போயிருக்கிறது. இது நவீனுக்கு தெரிய வரவே அவர் பிரியாவிடம் இந்த உறவை கைவிடுமாறு மிரட்டியிருக்கிறார். இதனால் பிரியா தன்னுடைய கணவர் தன்னை மிரட்டுவதாகவும் அவரை கொலை செய்யும்படியும் கள்ளக்காதலன் கௌதமிடம் கூறியிருக்கிறார். அதன்படி கௌதம் நவீனை கொலை செய்ய திட்டமிட்டிருக்கிறார். அதன்படி சில தினங்களுக்கு முன்பு இரவு நேரத்தில் நவீன் மட்டும் வீட்டில் தனியாக இருந்தபோது 5 அடியாட்களுடன் வீட்டுக்குள் புகுந்த கௌதம் நவீனை கொடூரமாக தாக்கியிருக்கிறார். இதில் தலையில் படுகாயமடைந்த நவீன் சம்பவ இடத்திலேயே பலியானார். இது குறித்து தகவல் அறிந்த காவல்துறை துரிதமாக செயல்பட்டு 3 மணி நேரத்தில் மொத்த குற்றவாளிகளையும் கைது செய்து அவர்களை தற்போது சிறையிலும் அடைத்திருக்கிறார்களாம். கணவனை பிடிக்கல அப்படின்னா அந்த பொண்ணு வேற ஊருக்காவது போயிருந்திருக்கலாம். இப்ப பாருங்க அந்த பொண்ணு ஜெயிலுக்கு தான் போகுது. இந்த சம்பவத்தை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.